அழைத்த நாடிதுவே அருள்தனை தருகின்ற நாடிதுவே ஆண்டவர் படைத்த நாடிதுவே அருள்தனை தருகின்ற நாடிதுவே புதிய வானம் புதிய பூமி மலரும் நாடிதுவே புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம் அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம் அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம் அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம் ஆண்டவர் படைத்த நாடிதுவே அருளை தருகின்ற நாடிதுவே ஆண்டவர் படைத்த நாடிதுவே அருளை தருகின்ற நாடிதுவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இயேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை நாம் புனித அந்தோணியாரை நினைவில் கொண்டு நாம் ஜெபிப்போம். செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே நாம் நோயாளிகள், துன்பத்தில் இருப்பவர்கள், வேதனையில் இருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, துன்பத்தில் இருப்பவர்கள், வேதனையில் இருப்பவர்களுக்கு நீர் ஆறுதல் தாரும் என கேளுங்கள். அன்பானவர்களே, இன்று நாம் முதல் வாசகத்திலே ஒரு கணவன் மனைவி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இறைவா, எங்கள் குடும்பத்தையும் அன்பான ஒரு நல்ல குடும்பமாக மாற்றி அருளும் என கேளுங்கள். அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும்? நம்பிக்கை, நம்பிக்கை இருக்க வேண்டும். அதான் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு கடுகு புளிப்பு மாவு ஓமைகளை சொல்லித்தருகிறார். நல்ல நம்பிக்கை இருந்தால் உங்கள் குடும்பம் நல்லா வளரும். அதனால் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு தாரும் என்று இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த குற்றத்திற்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். திருமணம் பற்றிய இம்மறைபொருள் பெரியது.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 21-33 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய 11 பாடல், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். 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 ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலனும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு
ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி ஆண்டவர் உனக்கு செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 13 வாசிக்கப்படக்கூடிய இறை மொழிகள் 18-21 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சி எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தை பற்றி அருமையான வாசகத்தை நாம் கேட்டோம். குடும்பத்தையும் திருச்சபையும் ஆண்டவர் ஒன்றாக பார்க்கிறார் என பவுலடிகளார் நமக்கு சொல்லி தருகின்றார். அதாவது திருச்சபையின் மீது கடவுள் எவ்வளவு அன்பு கொண்டு அதனை வளர்த்தெடுக்கிறாரோ, அதுபோல கணவன் மனைவி இணைந்து நீங்கள் வளர வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். திருச்சபை கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. இருப்பினும் அதில் உள்ள உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் மனித பலகீனத்தால் ஆனவர்கள். கடவுள் இந்த பலகீனமானவர்களை வைத்துதான் தன் உயிருள்ள திருச்சபையை கட்டி எழுப்புகின்றார். அது வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்படுகின்றார். அதை வளர்ப்பது பலகீனமான மக்கள் தான், குருக்கள் தான், ஆயர்கள் தான், கர்தினால் தான், திருத்தந்தை தான். அன்பானவர்களே, அதுபோல் தான் ஒவ்வொரு குடும்பம் கணவன் மனைவி முழுமையாக நிறைவாக நல்லவர்களாக பிடித்தவர்களாக இருப்பார்கள் என நினைக்க முடியவே முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவன். அந்த தனித்தன்மையை அன்பு செய்து விடுங்கள். கணவன் மனைவி இருவருமே பலகீனமானவன், குறைவானவன், அவளிடம் பிரச்சனைகள் உண்டு, நம் தேவைகளை புரியா தன்மை உண்டு. ஆகவே இந்த ஒரு முதிர்ச்சியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இணைந்து மகிழ்ந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஐயோ நான் நினச்சேன், நான் நினச்ச மாதிரி என் கணவர் இல்லையே, ஐயோ நான் இப்படிலாம் எதிர்பார்த்தேன், என்னுடைய மனைவி அப்படி இல்லையே என யோசிப்பது தவறு. மாறாக கடவுள் நம்மை இணைத்து வைத்திருக்கின்றார். அந்த இணைப்பிலே நீங்கள் ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை புரிந்து கொண்டால், பலகீனங்களை புரிந்து கொண்டால், தவறுகளை ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் இனிமை மிகு குடும்பமாக இருக்கும். அதைத்தான் இது ஒரு பெரிய மறைபொருள். எவ்வாறு திருச்சபை ஒரு மறைபொருளோ, அதுபோல் ஒவ்வொரு குடும்பமும் மறைபொருள். அந்த அருமையான குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொண்டிருப்பது போல தன் மனைவின் மீது, தன் கணவன் மீது அன்பு செலுத்த வேண்டும். என்னுடைய இன்னொரு அங்கம், என்னுடைய உடல்,
அதைத்தானே நம்முடைய திருமண வார்த்தை பாட்டிலே தருகின்றோம். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். ஆகவே ஒவ்வொருவரையும் அந்த கணவன் மனைவி என் உடல், என் பாகம் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதை உணர்வுகள், உணர்ச்சிகள், பிரியம், பலகீனம், தேவை அனைத்தையும் புரிந்து கொண்டு சரி இது அவங்க தேவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். டாலரேட் பண்ணுகிறேன், பொறுத்து போகிறேன் இல்லை அது வந்து ரொம்ப காலம் நீடிக்காது. ஐ டாலரேட் ஹர், ஐ டாலரேட் ஹிம் இல்லை, ஐ அக்செப்ட் ஹர், ஐ அக்செப்ட் ஹிம் என்பதுதான் சிறப்பு. அதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். இறையாட்சி உங்கள் குடும்பம் ஒரு மறைபொருள். இந்த திருச்சபை எப்படின்னா ஒரு விதை கோப்பா. அந்த விதை தோட்டத்தில் நடப்பட்ட பிறகு நல்ல மரமாக வளர்வது போல நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல மரமாக, நல்ல கனிதரும் மரமாக வாழுங்கள். நம்பிக்கையோடு வாழுங்கள். ஒரு இறையாட்சியை படைக்க உங்கள் குடும்பம் அவசியம். அச்சாணி உங்கள் குடும்பமும் ஆண்டவருக்கு முக்கியம். உங்கள் குடும்பமும் இந்த திருச்சபைக்கு முக்கியம். உங்கள் குடும்பமும் இந்த சமூகத்திற்கு முக்கியம். அதனை உணர்ந்து கொண்டு குடும்பத்திலே இணைந்து மகிழ்ந்து புரிந்து வாழுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். அவை ஆண்டவரே நல்லதொரு குடும்பமாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடும். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, வாழ்வு எனில் நீயாக வாழ்க்கை எல்லாம் உனக்காக, எல்லாம் தந்தே என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, எல்லாம் எல்லாம் தந்தே என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் குடும்பத்திற்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றிய திருப்பலி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் மக்க நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்குக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் பருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தருளன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரைபோது திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீஃபன், திருநிலையினர் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தெரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை
என அழைக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றிருந்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் நமது குடும்பத்திற்காக, நமது குடும்பத்தில் ஆண்டவரே நல்ல புரிதலை, நல்ல அன்பை, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மறைபொருளை நாங்கள் உணர்ந்து மகிழ்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ அருள்தாரும் என்ன நமது குடும்பத்திற்காக ஆண்டவரின் ஜெபத்தை பக்தியோடு நிறுத்தி உணர்ந்து ஜெபிப்போம். வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதியான போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மேம் அன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருளத்திருளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் ஆண்டவரே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து களைக்கு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் நம்மை பாதுகாத்து நிலையான வாழ்வுகளை செய்து மனவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இறைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இறைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல எண்ணில் உயிரானது. வானவரருந்தும் பிறந்தது, மனவாசல் தேடி இறந்தது. உள்ளத்தில் இருக்கும் ஆண்டவரோடு பேசுவோம். ஆசையின் நன்மை பெற்ற நாம் பேசுவோம். உங்களோடு நான் இருக்கிறேன் என்ற ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, பல குடும்பங்கள் பிரிவினைகளில் பிரச்சனைகள் இருக்கின்றன. புரியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் பல குடும்பங்கள் இருக்கின்றன, அமைதியில்லாமல் இருக்கின்றன.
ஆண்டவரே, அத்தனை குடும்பங்களையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தான் பெரியவன் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற காரணமும் பணமும் பொருளும் அழகும் குடும்பத்தை பிரித்து போட்டு கிடக்கிறது. ஆண்டவரே, மே கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே, எல்லா குடும்பத்திற்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தை உண்டே ஆண்டவரே. பல குடும்பங்களை பற்றி அவதூறாக தீமையாக பேசி கூட பிரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஆண்டவரே. என்ற அருமையான செய்தியை தந்திருக்கின்றீர். திருச்சபையை ஆண்டவர் நீர் அன்பு செய்வது போல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அன்பு செய்து குறை நிறைகளோடு ஏற்க வேண்டும் என சொல்லி தந்திருக்கிறார். இந்த வாழ்வு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருப்பதாக ஆண்டவராய் கிறிஸ்து வழி உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்மில் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவேற செய்தருளும். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காத்ததினா இறைவனிடம் பரிந்து பேசும் புனித துணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித துணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித துணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித துணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித துணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித துணியாரே. தந்தனா துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவினீரே, துன்பப்பினி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப்பினி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித துணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித துணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித துணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித துணியாரே.